அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு கூட்டல் விளையாட்டு ஒன்று வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம அதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், 0 + 1 1. அடுத்த நம்பர் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட விளையாட்டு. இப்போ நம்ம இந்த ஆன்சரை வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஆன்சரையும் இந்த முதல் நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் கூட்ட போகிறோம். ஸோ 1 + 1 = 2. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆன்சரையும் இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டுறதுக்காக எடுத்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அதை ரெண்டையும் கூட்ட போகிறோம். 1 + 2 = 3. இப்போ இந்த ஆன்சரையும் கூட்டுறதுக்காக எடுத்த இந்த முன்னாடி இருக்க நம்பரையும் போட்டு நம்ம கூட்ட போகிறோம். 1 + 3 = 5. அடுத்தது 3 + 5 = 8. அடுத்தது 5 + 8 = 13. அதுக்கடுத்தது 8 + 13 = 21. அடுத்தது 13 + 21 = 34. அடுத்தது 21 + 34 = 55. அடுத்தது 34 + 55 = 89. அடுத்தது 55 + 89 = இப்படி கூட்டலாம். 14 144 கரெக்டாக போட்டிருக்கேனா, 14 கரெக்டு. அடுத்தது 89 + 144 = 233. அப்போ 144 × 233 = 377. இது ஆன்சர் கூட செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே கரெக்டாக. 14 + 4 = 6 14 கரெக்டு. அடுத்தது 233 + 377 = 0 1 6 610. அடுத்தது 377 + 610 2584 = 5 16 1 7 6. ஓகே. அடுத்தது 4781 + 6765 = 6 12 14 14
தடுமாறுறனே. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு 5-digit நம்பர் கிடச்சிடுச்சு. ஸோ இதோடு நம்ம வந்து கேம் வந்து முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி சீரீஸ், ஃபிபனாசி சீரீஸ் இது. இப்போ நம்ம போட்ட கணக்கு பேர் ஃபிபனாசி சீக்வன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட்டிங் அ ஃபிபனாசி சீக்வன்ஸ். ஒரு ஃபிபனாசி சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஆன்சருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் கூட்டி போட்டுகிட்டே வந்தோன்னா அதை ஃபிபனாசி சீக்வன்ஸ். ஃபிபனாசி சீக்வன்ஸ் பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். இது வந்து ஒரு ரேபிட்டை வந்து அது எப்படி வளருது, அதோடய பரிமாண வளர்ச்சியை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட நம்பர் சீக்வன்ஸ் தான் இது. இதை ஃபிபனாசி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் கண்டுபிடிச்சனால அவருடைய பேர்லேயே ஃபிபனாசி சீக்வன்ஸ்னு இருக்குது, சரிங்களா? சரி, இந்த கணக்கு நம்ம ஏன் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு நடந்த ஸ்லாஷ் எக்ஸாமில் இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, 1, 2, 3, 5 இதுக்கு பிட்வீன் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணணும் ஆக்சுவலி, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் நான் இதை பார்த்தேன், 3 தான் இங்கே வந்திருக்கு, இந்த 5 தான் இங்கே வந்திருக்கு, இதை கூட்டினா 8 வரும், 5 கூட எதை கூட்டினா 13 வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுனா தான் இங்கே 8 எழுத முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க 8. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே 5 கூட ஆட் பண்ணி பார்த்துட்டு எந்த நம்பர் ஆட் பண்ணால் 13 வருதோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி கண்டுபிடிக்கணும், இது 3rd ஸ்டாண்டர்டுக்கே கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய க்வெஸ்சன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் கொடுத்தா சரி, இந்த கணக்கு யார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4-digit வரையும் 4 இலக்கம் வரையும் கூட்ட தெரிஞ்ச பசங்களால் மட்டும்தான் இந்த கணக்கை வந்து போட முடியும். ஸோ நம்ம எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் 10,000 நிறுத்தணும். ஸோ இது வந்து 1 ஆரம்பிக்கணுமா அப்படின்னா கிடையாது, நீங்கள் வந்து எப்போ எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 2 நம்பர் கூட கொடுக்கலாம், 2+5=7 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இப்போ 2,5 இருக்குது, இப்போ 7 போட்டான், சரிங்களா? இப்போ 7 அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா நேச்சுரலாக முன்னாடி நம்பர் கூட அவங்க என்ன பண்ணும், அதை கூட்டணும். ஸோ முன்னாடி நம்பர் எடுத்து போட்டுக்கிறோம், 7=12 இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7+12 19 12+19 131 19+31=50 31+50=81 இப்படி 10,000 வரையும் போட சொல்லலாம். இதுதான் கேம், போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.